வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட்ஃபோன் வேர்ல்ட் தமிழ். மீயுஐ 12 பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு மேஜர் டிசைன் ஓவர்ஹால் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா இடத்துலையும் வந்து அனிமேஷன்ஸ்லாம் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மீயுஐ 12 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். மீயுஐ 12 பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து கண்ட்ரோல் சென்டரை வந்து ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த கண்ட்ரோல் சென்டர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும்னு நினைப்பீங்க, அப்படியே வந்து ஐஓஎஸில் வந்து நம்மளுக்கு வந்து இங்கே காப்பி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த எடிட் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வேறு ஏதாவது டூல்ஸ் வேணும்னா வந்து இந்த ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே வந்து ஆட் ஆகிடும். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து அப்படியே வந்து செட்டிங் போயிடும். இப்போ நான் ஒய்ஃபை செட்டிங்ஸில் வந்து இருக்கேன். இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் கார்னர் வந்து ஸ்வைப் பண்ணால் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். மீயுஐ 12 பார்த்திங்கன்னா வந்து சிஸ்டம் வைட் டார்க் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை எனேபிள் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் வந்து டிஸ்பிளே போங்க. டிஸ்பிளே போயிட்டு பார்த்திங்கன்னா லைட் மோட் டார்க் மோட் வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. டார்க் மோட் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து டார்க் மோட் எனேபிள் ஆகிடும். இந்த டார்க் மோட் வந்து உங்களுக்கு ஷெடியூல் பண்ணுறதுக்கும் வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணுங்கிற டைமுக்கு வந்து நீங்கள் ஷெடியூல் பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து சிஸ்டம் வைட் டார்க் மோட். ஸோ வந்து என்னென்ன ஆப்ஸ்லாம் வந்து சப்போர்ட் ஆயிருக்கு அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு லிஸ்ட் இருக்கும். அந்த ஆப்ஸ்லாம் வந்து டார்க் மோட் வந்து அவங்களே எனேபிள் பண்ணிடுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மீயுஐ 12 பிரைட்னஸில் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. ஆட்டோமேட்டிக் பிரைட்னஸ் ஆப்ஷன் இருக்குது, சன்லைட் மோட் இருக்குது, அப்புறம் வந்து நைட் மோட் அப்படின்னு வந்து மூணு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து எந்த மோடில் எப்படி பிரைட்னஸ் வேணுமோ அதுபடி வந்து செட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபோனில் ரீடிங் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரீடிங் மோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூலைட் ஃபில்டர் ஆகும். நீங்கள் நைட்டு ஃபோன் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஐஸ் ஸ்ட்ரெயின் வந்து கம்மியாகும். கண்டிப்பாக நீங்கள் நைட் வந்து படிக்கும்போது இந்த மோட் வந்து யூஸ் பண்ணுங்கள். டிஸ்பிளே செட்டிங்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து கலர் ஸ்கீம் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ, சேச்சுரேட்டட், ஸ்டாண்டர்ட் மூணு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஆட்டோலேயே செட் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் வந்து கலர் டெம்பரேச்சர் வந்து வேணால் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது போக வந்து சிஸ்டம் ஃபான்ட், டெக்ஸ்ட் சைஸ் அதெல்லாம் நீங்கள் வேணால் வந்து மாற்றிக்கலாம். கண்ட்ரோல் சென்டர் நோட்டிஃபிகேஷன் சேர்க்கிற போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட் நோட்ஸ் ஆப்ஷன் வந்து இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு வந்து மூணு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்டேட்டஸ் பார் மூவ் பண்ணாமல் வந்து ஹைட் நாட்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து ஸ்டேட்டஸ் பாரை வந்து மூவ் பண்ணி வந்து நாட்ஸ் ஹைட் பண்ணிக்கலாம். ஸ்டேட்டஸ் பாரில் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்போது ஐகான்ஸ் காமிக்கணுமா, அப்புறம் வந்து நெட் ஸ்பீடு கனெக்ஷன் எப்படி இருக்குது அதெல்லாம் நீங்கள் வந்து வேணால் எனேபிள் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சென்டர் வந்து உங்களுக்கு ஐஓஎஸ் ஸ்டேட் கண்ட்ரோல் சென்டர் வேணும்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ இந்த ஆப்ஷனை டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா கண்ட்ரோல் சென்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பழைய ஸ்டைலில் போயிடும். ஸோ இது வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டைல் கண்ட்ரோல் சென்டர். நீங்கள் அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிங்கன்னா வந்து ஐஓஎஸ் ஸ்டைல் கண்ட்ரோல் சென்டர் வந்து உங்களுக்கு வரும். மீயுஐ 12 பார்த்தீங்கன்னா வந்து லாக் ஸ்ட்ரீன் வந்து நிறையா கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து செட்டிங்ஸில் போயிட்டு லாக் ஸ்ட்ரீன் டிக் பண்ணுங்கள். ரைஸ் டு வேக் நீங்கள் வேணால் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து டபுள் டேப் டு டேர்ன் ஆஃப் ஸ்க்ரீன் அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து வேணால் எனேபிள் பண்ணிக்கலாம். கிளான்ஸ் ஃபார் மீன் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா வால்பேப்பர்ஸ்லாம் வந்து சேஞ்ச் ஆகும், பட் சம்டைம்ஸ் ஆப்ஸ் கூட வரும். நான் பர்சனலாக வந்து கிளான்ஸ் ஃபார் மீ வந்து ஆஃப் பண்ணி தான் வச்சுருப்பேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீன் கிளாக் ஃபார்மெட் வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஸ்டைல் வேணுமோ அந்த ஸ்டைலில் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இது போக பார்த்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீன் செட்டில் சில ஷார்ட் கட்ஸ் கொடுத்துருக்காங்க. கேமரா வந்து டக்குன்னு லான்ச் பண்ணுற ஷார்ட் கட் இருக்குது. பாக்கெட் மோட் நீங்கள் வேணால் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். இந்த மோட் எனேபிள் பண்ணால் வந்து டச் கெஸ்டர்ஸ்லாம் வந்து உங்கள் ஃபோன் பாக்கெட்டில் இருக்கும்போது வந்து டிசேபிள் ஆகிடும். மீயுஐ 12 வந்து நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து கம்ப்ளீட் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் ஷேட் எப்படி வேணும், ஆண்ட்ராய்ட் ஸ்டைல் வேணுமா, மீயுஐ ஸ்டைல் வேணுமா, அதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது போக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லாக் ஸ்க்ரீன் நோட்டிஃபிகேஷன் வேணுமா, ஃபோட்டிங் நோட்டிஃபிகேஷன், பேஜஸ், இதில் எந்தெந்த ஆப்ஸ்க்கு வந்து உங்களுக்கு எது வேணும் அப்படின்றத நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ கேமராவுக்கு வந்து எனக்கு பேஜஸ் வேண்டாம், நான் அதை வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் கண்ட்ரோல் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆப்ஸ்க்கும் நீங்கள் வந்து எனேபிள் பண்ணலாம், டிசேபிள் பண்ணலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு கம்ப்ளீட் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. மீயுஐ 12 ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸ் போயிட்டு ஹோம் ஸ்க்ரீன் போங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேக்ரவுண்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன லைட் மோட், டார்க் மோட், உங்களுக்கு எந்த ஸ்டைல் வேணுமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் எவ்வளோ டிரான்ஸ்பரன்சி வேணும் அப்படின்றத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஐகான் பேக் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஐகான் பேக்ஸ் வேணால் நீங்கள் ஆட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஆப் கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா வந்து போக்கோ லான்ச்சர் வந்து இப்போ மீயுஐ 12 வந்து கொண்டு வந்துட்டாங்க. கம்யூனிகேஷன் என்டர்டைன்மெண்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆப் கேட்டகரிஸ் இருக்கும். ஸோ ஆப்ஸ்லாம் மாதிரி வந்து குரூப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டாப்பில் கம்யூனிகேஷன் ஆப்ஸ் அப்படின்னு வந்து இருக்கும். அதுக்கடுத்து வந்து என்டர்டெயின்மெண்ட்னு சொல்லிட்டு இந்த ஆப் லிஸ்ட்லாம் இருக்கும். இந்த மாதிரி வந்து ஆப்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து உங்களுக்கு சில ஆப் கேட்டகரிஸ் வேண்டாம், இப்போ எனக்கு ஷாப்பிங் ஆப் கேட்டகரி வேண்டாம்னா நீங்கள் இது டெலிட் பண்ணிங்கன்னா அந்த கேட்டகரி வந்து உங்களுக்கு அந்த லிஸ்ட்டில் வந்து இருக்காது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு கேம்ஸ் தான் வந்து ஃபஸ்ட் கேட்டகரியாக இருக்குன்னா நீங்கள் வந்து கேம்ஸ் வந்து டாப்பில் மூவ் பண்ணிக்கலாம். ஹைட் பண்ணுறதுக்கும் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நியூஸ் அண்ட் ரீடிங் வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ஹைட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆப் கேட்டகரி வந்து உங்களுக்கு ஹைட் ஆயிடும். ஆப் டிரைவர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப் சஜஷன்ஸ் வந்து கொடுக்கணுமா வேண்டாமா அப்படின்றது ஒரு டாகல் இருக்குது. மீயுஐ 12 டீஃபால்ட்டாக வந்து ரீசெண்ட் ஆப் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு எவ்வளோ ரேம் அவைலபிளாக இருக்குது அப்படின்றது தெரியாது. இதை எனேபிள் பண்ணால் செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் போயிட்டு ஹோம் ஸ்க்ரீன் கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஹோம் ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணிவிட்டு ஷோ மெமரி ஸ்டேட்டஸ் ஆப்ஷன் இருக்கும்.
இந்த செட்டிங் எனேபிள் பண்ணிங்க ரீசெண்ட் ஆப் ஸ்ட்ரீமில் எவ்வளோ ரேம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். MIUI 12 பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிக்கு வந்து நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஃபேஸ் அன்லாக் அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் லாக் வந்து இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா வந்து எமர்ஜென்சி SOS ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லோரும் கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இருக்கீங்க, பவர் பட்டனை 5 times ப்ரெஸ் பண்ணால் உங்கள் லொக்கேஷன் வந்து உங்கள் எமர்ஜென்சி காண்டாக்ட் வந்து உடனே வந்து மெசேஜாக போயிடும். கண்டிப்பாக எல்லோரும் வந்து இந்த ஆப்ஷன் வந்து டர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. MIUI 12 பேட்டரி சேவ் பண்ணுறப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸில் பேட்டரி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் கூட போங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேட்டரி சேவர் ஆப்ஷன் இருக்குது, அதுக்கு வந்து அல்ட்ரா பேட்டரி சேவர் இருக்குது. அல்ட்ரா பவர் சேவிங் மோட் எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோன் டார்க் மோடுக்கு போயிடும். எல்லா பேக்ரவுண்ட் ப்ராசஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க. வெறும் வந்து உங்களால் கால் பேச முடியும், மெசேஜ் பார்க்க முடியும். இந்த மோட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப எமர்ஜென்சி சிச்சுவேஷன் பேட்டரி சேவ் பண்ணால் நீங்கள் வந்து இந்த மோட் யூஸ் பண்ணிக்கலாம். இது போக பார்த்திங்கன்னா பேட்டரி சேவ் பண்ணுற கேப் பேட்டரி சேவ்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆப்ஸும் எப்போ வந்து பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். இப்போ அமேசானுக்கு நான் ரெஸ்ட்ரிக்ட் பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டி கொடுத்துட்டேன்னா இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோன் லாக் பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக வந்து பேக்ரவுண்ட் வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. பேட்டரி சேவ் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த செட்டிங்ஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எப்போ நீங்கள் வந்து மொபைல் டேட்டா வந்து ஆஃப் ஆகணும், எப்போ வந்து கேச் கிளியர் பண்ணணும் அப்படின்ற எல்லா ஆப்ஷன்ஸும் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். நான் இருக்கணும்னா 10 minutes கழித்து வந்து மொபைல் டேட்டா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணுற மாதிரி செட் பண்ணிங்க. மொபைல் டேட்டா தான் மெயினாக வந்து பேட்டரியை பயங்கரமாக ட்ரெயின் பண்ணும். MIUI 12 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப் ஓன் பண்ணுறதுக்கு அப்புறம் வந்து ஆப் லாக் எல்லாத்துக்குமே வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டூயல் ஆப்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி சோஷியல் மீடியாலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெண்டு அக்கௌண்ட் வந்து ஒரே ஃபோனில் வந்து யூஸ் பண்ண முடியும். நீங்கள் வந்து உங்களோட ஒர்க் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் அப்புறம் வந்து ப்ரைவேட் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ரெண்டுக்கும் வந்து ஒரே டிவைஸில் வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ வர எல்லா ஃபோன்ஸையும் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து 6.5 inches தான் இருக்குது. ஸோ 100 mode கண்டிப்பாக வந்து தேவைப்படும். இதை எனேபிள் பண்ணுறது செட்டிங்ஸில் அடிஷனல் செட்டிங்ஸ் கூட போகிறோம். 100 mode ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து 100 modeக்கான ஷார்ட்கட் வந்து எனேபிள் பண்ணுங்கள். ஸோ வந்து இதை எனேபிள் பண்ணக்கடுத்து வந்து ஹோம் ஸ்க்ரீனில் இப்படி ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 100 mode வந்து எனேபிள் ஆகிடும். டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா MIUI 12 வந்து ஹோம் அண்ட் ரீசெண்ட் ஆப் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இல்லை எனக்கு ஜெஸ்டர் கண்ட்ரோல் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து செட்டிங்ஸில் அடிஷனல் செட்டிங்ஸ் கூட போங்க. ஸ்வைப் அப் பண்ணால் வந்து ஹோம் ஸ்க்ரீன் போயிடும். ஸ்வைப் அப் பண்ணி ஹோல்டு பண்ணால் வந்து ரீசெண்ட் ஆப் ஸ்க்ரீன்ஸ் வந்து வரும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் குயிக் ஷார்ட்கட்ஸும் வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. இது போக பார்த்தீங்கன்னா கிளியர் ஸ்பீக்கர்னு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டஸ்ட் கிளியர் பண்ணுறதுக்கு 30 seconds ஆடியோ வந்து ப்ளே பண்ணுவாங்க. இது ஒரு நல்ல ஃபீச்சர். இது போக வந்து குயிக் பால் பட்டன் ஷார்ட்கட்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து எல்லா MIUI-லையும் வந்து இருக்கிற ஃபீச்சர்ஸ் தான். ஸோ அதை பற்றி நம்ம சேனல் டெடிக்கேட்டராக வீடியோ போட்டுக்கோ, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கேமர்ஸ்க்காக MIUI 12 வந்து பார்த்திங்கன்னா டெடிக்கேட்டராக கேம் டர்போ அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸில் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் போங்க. இதில் வந்து கேம் டர்போ ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து நீங்கள் வேணா ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி கேம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து யூடியூப் அந்த மாதிரி ஆப்ஸ் கூட இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கேம் டர்போ நீங்கள் ஒரு கேமுக்கு எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேண்ட்வித் வந்து உங்களுக்கு ஆப்டிமைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்புறம் வந்து பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் கால்ஸும் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். இந்த மாதிரி வந்து கேம் விளாடும்போது இன்ட்ரப்ஷன் இல்லாமல் பண்ணுறதுக்கு எல்லா ஃபீச்சர்ஸ் வந்து இந்த கேம் டர்போல வந்து கொடுத்துருக்காங்க. MIUI 12 ஜில் வெல்பிங் அண்ட் பேரண்டல் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோனோட ஃபுல் யூசேஜ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ நேரமாக ஃபோனை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற எல்லா ஆப்ஷனும் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து விண்டவுன் அப்புறம் வந்து ஃபோக்கஸ் மோட் அப்படின்னு வந்து இருக்கும். விண்டவுனில் வந்து பார்த்திங்கன்னா விண்டோன் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இப்போ ஸ்லீப் போகும்போது ஃபோன்லேருந்து உங்களுக்கு எந்த இன்ட்ரப்ஷனும் வராமல் இந்த மோட் வந்து பார்த்துக்கும். இது நீங்கள் ஷெட்யூல் பண்ணிக்கலாம். அது போக பார்த்திங்கன்னா டேஷ்போர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக நம்ம ஒவ்வொரு ஆப்ஸும் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து எக்ஸாமுக்கு படிக்கணும், நான் வந்து யூடியூப் ரொம்ப நாள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா இந்த ஆப்புக்கு நான் வந்து ஆப் டைமர் வந்து செட் பண்ணிடலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபுக்கு வந்து ஒரு 5 minutes லிமிட் செட் பண்ணுறேன்னா 5 minutes மேலே நான் யூடியூப் யூஸ் பண்ணேன்னா அந்த ஆப் வந்து நான் ஆக்சஸ் பண்ண முடியாது. இது போக பார்த்தீங்கன்னா MIUI 12 வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஆப் வால்ட் அப்படின்னு வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஷார்ட்கட்ஸ் அப்புறம் அட்வான்ஸ் டூல்ஸ்னு வந்து சில டூல்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. கிரிக்கெட் இன்ஃபோ, நோட்ஸ் எடுக்கிற ஆப்ஷன், இந்த மாதிரி வந்து நிறையா இந்த ஆப் வால்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் வந்து கஸ்டமைஸும் பண்ண முடியும். இந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ரெக்கமெண்டட் செக்ஷனில் எது எதெல்லாம் வேணும் அப்படின்றத நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா MIUI 12 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். உங்களுக்கு எதாவது யூனிக் ட்ரிக் MIUI 12 வந்து தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.